விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி, கவுன்சில் கோட் 4680. 21st rank in அண்ணா யூனிவர்சிட்டி, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன், NAC வித் A கிரேட் ISO சர்டிஃபைட் இன்ஸ்டிடியூஷன். T20 உலகக்கோப்பை அரையிறுதியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்திய இந்தியா 3வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள இத்தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் பல பரீட்சை நடத்தின. மழை காரணமாக நேரம் தள்ளி போனாலும் டாஸ் வென்ற இங்கிலாந்து பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த இந்தியா தொடக்கத்திலேயே விராட் கோலி, ரிஷப் பண்ட் ஆகியோரின் விக்கெட்டுகளை இழந்தது. இருப்பினும் கேப்டன் ரோஹித் சூரியகுமார் ஆகியோர் நிதானமாக விளையாடி ரன்களை உயர்த்தினர். 57 ரன்களில் ரோஹித் மற்றும் 47 ரன்களில் சூரியகுமார் வெளியேற அடுத்து வந்த ஹர்திக் ஜடேஜா ஆகியோர் அதிரடியாக விளையாடி ஸ்கோரை அதிகரித்தனர். இதன் மூலம் 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 171 ரன்கள் சேர்த்தது. 172 என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து திணறியது. அக்சர் பட்டேல் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மற்றொரு புறம் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளும் பும்ரா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்த அந்த அணி 16.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 103 ரன்களில் ஆட்டமிழந்தது. இதன் மூலம் 68 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்தியா 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை இந்தியா எதிர்கொள்ள உள்ளது. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி, கவுன்சில் கோட் 4680. 21st rank in அண்ணா யூனிவர்சிட்டி, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன், NAC வித் A கிரேட் ISO சர்டிஃபைட் இன்ஸ்டிடியூஷன்.